இதுவரையிலும் லீக்கான விஷயம் அப்படின்னு சொல்றதுலயே ரொம்ப பெரிய லீக் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட அறுநூறு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் இதுக்கு பின்னாடி உழைத்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒரு நாடுகளில் இருந்த மிக முக்கியமான நபர்கள் இந்த ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு கோடி கோடி அளவுக்கான அமௌண்டை பல நாடுகளிடமிருந்து பல மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் பதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற திடுக்கிடும் உண்மை வெளியாகி இருக்கிறது மூணு டிபி ஆஃப் டிபி டேட்டா சொல்லும்போது மொபைல் ஃபோனில் சுமார் எட்டு லட்சம் புகைப்படத்தை நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டேட்டா கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் ஆவணங்கள் இப்படின்னு சொல்லி மலைக்கும் விதமாக இருக்கிறது பண்டோரா பேப்பர்ஸ் அது என்ன பண்டோரா பேப்பர்ஸ் பார்த்திடலாமா பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் வாராங்க ஏழை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஆக்சுவலாக இன்றைக்குள்ள வீடியோ ஷாருக்கான் அவர்களுடைய பையன் பிடிப்பட்டு விட்டான் போதைப்பொருள் அதுவாக தான் இருந்தது ஸோ அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு வரும் அதில் மிக முக்கியமாக போதைப்பொருள் இந்தியாவில் இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரேவ் அப்படிங்கிற அந்த பார்ட்டி என்ன இதனால் இருக்கக்கூடிய இந்த ரேவர்ஸ்னுடைய மனநிலைமை எப்படியா இருக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம் அடுத்த காணொலிக்காக காத்திருங்கள் ஸோ இப்போ இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு காரணமாக நம்ம வெளியிட போகிறோம் இந்த பதிவில் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இந்தியா ஏழ்மையான நாடாவிக்கு வாய்ப்பு இல்லைடா வாய்ப்பே கிடையாது கிட்ட இருக்கிற பாகிஸ்தான் ஏழ்மையான நாடாவிக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னோருக்கும் அதிகமான பணக்காரர்கள் வெளிநாட்டுல சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரியுது ஆனா அனில் அம்பானி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா முகேஷ் அம்பானியினுடைய சகோதரர் அனில் அம்பானி அவர் வந்து ஒரு கட்டத்துல நிறைய பேங்க்லாம் அவர் மேல வழக்குகள் தொடர்றாங்க ஒரு எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நீங்க எங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லி காண்பிக்கிறார் என்கிட்ட சொத்து எதுவுமே கிடையாதுப்பா நான் திவால் ஆயிட்டேன் நான் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார் இதை நம்பி நிறைய ஊடகங்களும் இவர் தான் ஏழை தான் அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகத்தில் செய்தி எல்லாமே வெளியில் வந்துருச்சு ஆனால் அந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு நிறுவனங்கள் அயல் நாடுகளில் இருக்கு இந்த பதினெட்டு நிறுவனங்களையும் சேர்த்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான சொத்துக்கள் மட்டுமே இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன நம்ம சொல்ற புள்ளி விவரங்கள் கிடையாது நான் சொன்னேன் அறநூறு ஜேர்னலிஸ்ட் சேர்ந்து மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை நடத்தியிருக்காங்க பதினாலுலருந்து பதினெட்டு நிதி நிறுவனங்கள் இருக்கும் பாருங்கள் பெரிய பெரிய பண முதலைகள் பணக்காரர்கள் செலிபிரிட்டிஸ் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல அவங்கலாம் என்ன செய்வாங்க அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிதி நிறுவனத்திடம் போய் கொஞ்சம் ஐடியா கேட்பாங்க அப்படி ஐடியா கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்க நீ இந்த நாட்டில் போய் ட்ரஸ்டாக தொடங்கு நீ இந்த நாட்டில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணு நீ இந்த நாட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இப்படின்னு சொல்லி சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க இப்படி ஐடியாக்கள் கொடுக்கக்கூடிய பெரிய பண முதலிகளுக்கு ஐடியாக்கள் கொடுக்கக்கூடிய பதினாலுக்கும் அதிகமான நிதி நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ஆவணங்களை கைப்பற்றி அறுநூறுக்கும் அதிகமான ஜேர்னலிஸ்ட் ஒரு பேப்பரை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுதான்ப்பா பண்டோரா பேப்பர் இப்போ பண்டோரா பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு கட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் லக்ஸ் லீக்ஸ் அப்படிங்கிறது வெளியாகுது இரண்டாயிரத்தி பதினாறில் பனாமா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வெளியாகுது இந்த இரண்டாயிரத்தி பதினாறில் பனாமா பேப்பர்ஸ் வெளியான போது நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே அப்படியே படப்படத்து போயிட்டாங்க நம்ம பேர்லாம் இருக்கே வெளிநாட்டு கணக்கெலாம் மூடிருங்கப்பா அப்படின்னு சொல்கிற பல விதமான வரலாறுகள் நடந்துச்சு இந்த பனாமா பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஒரு நிறுவனத்தில் பல நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கிற இந்த பண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பல நிறுவனங்கள் பல ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்ற பெரிய ஒரு கடலை இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலேருந்து இருந்து அதிகமான நபர்கள் பாகிஸ்தான்ல இருந்து எழுநூறுக்கும் அதிகமான நபர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாமே இதே மாதிரி பல நாடுகளிடம் இந்த பல நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டிலலாம் நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டாம் இல்லாட்டி கொஞ்சோண்டு கொடுத்தா போதும் இது எப்படி சாத்தியம் மிக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் இந்த மாதிரி பல பிஸ்னஸை தொடங்குறாங்களே இந்தியாவினுடைய பணம் அங்கே கைமாற்றம் செய்யப்படுகிறது இதை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு பார்த்தா வேற வழி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நாட்டில் வேணாலும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம் அதுக்கு சாதகமான சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் அண்ட் இந்திய individual or a company can have a trust as an obligation of the trustee to manage and use the asset settled in the trust for the benefit of beneficiaries அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நீங்க உங்க பணத்தை வச்சு வெளிநாடுகளில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் அங்க சில நபர்களை ட்ரஸ்டியா உங்களுக்கு தேவையான நபர்களை ட்ரஸ்டியா போடலாம் அந்த ட்ரஸ்டி என்ன செய்யலாம் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற ஃபண்ட் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அதை அனுபவிக்கலாம் நான் இங்கே அனில் அம்பானி அப்படிங்கிறவர் கொஞ்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு பல பேங்குகளுக்கு என்ன கொடுத்துட்டாரு டிமிக்கி கொடுத்துட்டாரு டிமிக்கு கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறார்னா எப்போ எனக்கு ஒரு பதினெட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளில் தொடங்கிரு அப்படின்னு சொல்லி பல நிதி நிறுவனங்கள்ட்ட கொடுத்து பதினெட்டு நிறுவனங்களை தொடங்கி இவருடைய சொத்தெல்லாம் தூக்கி அங்கே கொண்டு போட்டுட்டார் ஆல்ரெடி இங்கே திவால் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி காண்பித்த மனிதரிடம் யாராவது கேள்வி கேட்பாங்களா முடியாதே நம்ம சட்டம் தான் சொல்லுது அதே சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்தி இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரஸ்ட்டு அதில் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கான டேக்ஸும் இவங்க கெட்ட வேண்டாம் அவங்களுடைய பணம் அங்கே சேஃபா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம முட்டாள்கள் ஏன்னா நம்ம தானே கரெக்டாக டேக்ஸ்லாம் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம் மாத மாதம் வருமானம் வாங்கக்கூடிய நபர்கள் இந்த டேக்ஸை பிடிச்சிட்டு தாயா வருமானத்தை தாராங்க சம்பளத்தை தாராங்க அப்படின்னு எவ்வளோ கொதிப்பு நிலையில் இருக்கிறோம் இவங்க இந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல பல மனிதர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த கார்டியன் அப்படிங்கிற பத்திரிகை என்ன தெரியுமா சொல்லுது இந்த பணம் மட்டும் எல்லா நாடுகளிலும் கிடைத்தது என்றால் இங்கே வேக்சின் அப்படிங்கிறது எல்லாருமே ரெண்டு டோஸ் போட்டுடலாம் உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே வராது போர் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா எல்லாருமே பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஷாக்கிங் ஆன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க நான் சொன்னேன் வெறும் ஒரு கோடியே இருபது லட்சம் வெறும் ஒரு கோடியே இருபது லட்சம் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சோண்டு தானாப்பா மெயின் பிக்சர் இனிதான் வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கார்டியன் நியூஸ் பேப்பர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே சிக்கியிருக்கிற சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய பெயராக இருக்கட்டும் ஜாக்கி ஷெரஃப் அவர்களுடைய பெயராக இருக்கட்டும் நிரவ் மோடியுடைய தங்கையினுடைய பெயராக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் முதலீடு கிடையாது பதுக்கி வைத்திருக்கிறார்கள் முதலீட்டுக்கும் பதுக்கி வைப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடு பண்ணுன்னா நம்ம நம்ம கணக்கில் காண்பிக்கணும் இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது பதிக்க வச்சிருக்கோன்னா யார்டையுமே காண்பிக்க வேண்டாம் ஸோ பதிக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது யாரால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வழியாக செய்ய முடியும் நான் இந்தியாவினுடைய பிரஜை தான் ஆனால் இந்தியாவில இல்லை நான் நான் ரெசிடென்ட்ஸ் நான் வெளிநாட்டில இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வழியாக இந்த மாதிரியான பல குற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது சரி இதுல இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டும்தான் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாதே ஜோர்டனுடைய அரசர் பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் கென்யா ஈக்கு ஆர் அடுத்ததா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் செக் ரிப்பப்ளிக் ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டோனி ப்ளேர் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நபர்களுடைய கள்ளக்கணக்கு தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது அரசாங்கம் முன்னெடுத்து பல நாடுகள் இல்லாட்டி இதெல்லாம் கேள்வி கேட்கணும் சாதாரண மனிதர்கள் கேள்வி கேளுங்க இதை பத்தி பேசுங்க பனாமா பேப்பர்ஸ பத்தி பேசுங்க அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை இந்தியாவுக்கு கொண்டு வாங்க இல்லாட்டி இந்தியாவில் எப்படியாவது கொஞ்சம் நல்லதை செய்யு அப்படின்னு சொல்ற இந்த கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய பல மக்கள் பேச ஆரம்பிக்கும்போது இந்த ஜெர்னலிஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா பத்திரிக்கையாளர்கள் அவங்க ரொம்ப பெரிய அளவு தைரியமாக இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத கண்டுபிடிச்ச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் கன்சோர்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கற ஐ என்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஐசிஐஜி அப்படிங்கிற அமைப்பு இன்னும் பல திடுக்கிடும் தகவலை போகிறார்கள் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அந்த சொத்துக்கள் எந்த பினாமியின் பெயரில் இருக்கிறது எப்படி வந்திருக்கு எவ்வளவு ட்ரஸ்ட்டை தொடங்கியிருக்காங்க இப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க இப்பவே பல பணக்காரர்களுடைய உண்மை முகம் வெளியாகி இருக்கிறது அனிலம்பானி பாவம் பா ஏழைப்பா அப்படின்னு சொன்னவங்க தயவு செஞ்சு எப்பா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லாட்டி பெரிய பெரிய விமர்சகர்கள் அனிலம்பானுடைய பதினெட்டு என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னா கூட நம்முடைய இந்திய கடனெல்லாம் அடைச்சிடலாம் போல கேட்டு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும் ஓவராலாக பண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதை பற்றியான கூடுதல் தகவல்கள் இன்னும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி ஒரே ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் டாக்ஸ் கட்டல தனுஷ் அவர்கள் டாக்ஸ் கட்டல சூர்யா அவர்கள் டாக்ஸ் கட்டல இப்படின்னு சொல்ற விஷயத்தை மட்டும் வைரலா மாத்தின யங்ஸ்டர்ஸ் இளைய சமுதாயமே இந்த விஷயத்தை வைரலா மாத்துங்க பண்டோரா பேப்பர் அப்படிங்கிறது மிக முக்கியமா சொல்லப்போனா ஒவ்வொரு ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டிய பணம் ஏழைகளுடைய ரத்தத்தை உறைந்து பணக்காரர்கள் அவங்களுக்கு தேவையில்லாத பல நாடுகளில் அதை இன்வெஸ்ட்மெண்டா முதலீடா இல்லாட்டி பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் இருக்கு அதை நினைத்து இதை பற்றி கூடுதலும் பாருங்கள் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்